ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டைம் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, ஒன்லைன் டயக்ராமில் ஒரு ஆட்டோ படம் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் எப்படி ஆட்டோ டிராயிங் வரையிறதுங்கிறத நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பென்சிலே அவுட்லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி அழகாக பண்ணிகிட்ருக்குங்கிறத இதை பார்த்து நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோனுடைய வீல் பகுதியெல்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை எடுக்காமல் அப்படியே அதனுடைய நடுவில் உள்ள பில்லரை அப்படியே வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ கொஞ்சம் பென் பண்ணியே வரைஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் சீட்டு, அதனுடைய டிரைவர் சீட்டு. ஸோ டிரைவர் சீட்டாக இப்படி வரைஞ்சி அதுக்கப்புறங்கிற பார்த்தீங்கன்னா இதை இப்படியே ஜாயின் பண்ணுறோம். இந்த ஃப்ரண்ட் பகுதியை, ஃப்ரண்ட் பகுதி எப்படி ஜாயின் பண்ணுறோம், இப்படி வந்து அப்புறம் வந்து ஒரு வீலை போடணும். போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த சைடு என்ன பண்ண போகிறோம், வீல் அப்படியே ரவுண்ட் எடுத்து அப்படியே எடுத்து போட்டோம்னா வீல் ரெடி. ஸோ வீலுக்கு மேலே உள்ள மக்காடு, ஸோ அதனுடைய மேலே உள்ள மக்காடு இப்படி போட்டுட்டு திரும்ப அப்படியே மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரண்டில் உள்ள லைட்டு, ஸோ பழைய ஆட்டோவில் லைட்டெல்லாம் ஃப்ரண்டில் டூமாக இருக்கும், இப்போ உள்ளதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை லைட்டை டூம் பண்ணுறோம். நம்மளுக்கு பழைய மாதிரி பண்ணால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள கிளாஸ் அந்த இடத்த போட்டாச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே பேக் சைடு வரும். பேக் சைடு வந்து அதனுடைய ஆட்டோனுடைய அந்த எல்லோ கலரில் அந்த மறைக்கிற ஷீட்டுக்கு பார்த்திங்களா அதை வரைஞ்சிருக்கோம். ஸோ இதை வரைஞ்சி திரும்ப இப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த லைட்டு, அதாவது இதனுடைய லைட் பேக் சைடில் உள்ள இண்டிகேட்டர் லைட்டை போட்டுட்டு திரும்ப அப்படியே மேலே கொண்டு போயிடும். மேலே கொண்டு போயிட்டு இதில் வந்து இன்னொரு லைன் வரும் பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு. ஸோ அந்த லைனை இப்படி கொண்டு வந்து திரும்ப அப்படியே இதனுடைய ஆட்டோனுடைய ஹேண்டில் இப்போ பண்ண போகிறோம். ஹேண்டில் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், ஆட்டோனாலே எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறோம். எல்லோ கலர் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ஃபுல்லாக பண்ணுறோம். எல்லோ கலர் உங்களுக்கு சிம்பிளாக உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் சிம்பிளாக அழகாக ஆட்டோ படம் ஒன்லைன் டயக்ராமில் எப்படி வரைகிறதுங்கிறத பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எல்லோ கலர் எங்கெங்கே கொடுக்கலாம், ஸோ அதனுடைய பில்லரு, அப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ரண்ட் பகுதி இந்த இடத்துலலாம் எல்லோ கலர் கொடுக்கலாம். லைட்டாக அவுட்லைன் இங்கேங்களா, ஏன்னா இது இடத்துல ஃபுல்லாக இருக்காது, உட்காத இடம். ஸோ இந்த விளிம்பெல்லாம் எல்லோ கலர் கொடுத்துட்டு திரும்ப அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்டில் உள்ள டூம், ஸோ இதை வந்து ஜஸ்ட் அவுட்லைன் அப்படி கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப அழகாக ஆட்டோ வந்துடும். ஸோ ஆட்டோ படம் இப்போ எல்லோ கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், வீலுக்கு கொடுக்கணும் பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் வீலுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் எல்லோ கலர் லைட் கொடுக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோ கலர் லைட் கொடுத்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீலுக்கு வந்து பிளாக்கு, மேலே உள்ள அந்த தார்பாயெல்லாம் பிளாக் கலரில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அதையும் பிளாக் கொடுக்கலாம்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுக்கிறது கொஞ்சம் டைம் இருக்கும்ல, ஸோ அதனால் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு பிளாக் கலர் வீல், ஸோ வீலை வந்து அது ஃபுல்லாக கொடுக்காம உள்ள ஒரு ரவுண்ட் மட்டும் வீல் கொடுங்க. ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீல் மாதிரி தெரியாது, அதுக்காக சென்டரில் ஒரு ரவுண்ட் மட்டும் பிளாக் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய டாப் பகுதி இதை ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ இது பாருங்க, உங்களுக்கு பொறுமையாக அழகாக சொல்லி கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், அதாவது ஃபோர் மினிட்ஸ் தான் பண்ணியிருக்கோம், 4.5 மினிட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் அதாவது பிளாக் கலர் எல்லாம் அந்த மேலே உள்ள தார்பாய்க்கெல்லாம் பிளாக் கலர் கொடுத்துட்ருக்குறோம். ரொம்பவே அழகாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஒன்லைனில் எப்படி அழகாக பண்ணலாம், நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் ஒன்லைனில் எப்படி பண்ணலான்ட்டு. நீங்களே நிறைய டிராயிங்கும் ஒன்லைனில் எப்படி பண்ணலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் ஒன்லைனில் ட்ரை பண்ணி உங்களுக்கு வரைஞ்சி உங்கள் பேரை சொல்லி போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் லைட்டு ஒரு ரெட் கலர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஸோ ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுக்கிறோம். பிளாக் கலர் ஒன்று அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து ரெட் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஆட்டோ வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே போல் இதோட பிளேலிஸ்ட் கூட ஒன்று கிடக்கு. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து வரைஞ்சா கற்றுக்கோங்க. ஓகே, டேக் கேர், ஓகே, பாய்.